ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டைம் சேனல். இன்னைக்கு இந்த உள்ளம் என்ன பார்க்கணும்னா, செவன் டெலிசன்ஸ் எபிசோட் நம்பர் 8 வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் வந்து அந்த பொண்ணு திடீர்னு இந்த ரெண்டு பேரோட கழுத்தையும் பிடிச்சி ஒழுங்க மரியாதையாக எப்படி நெக்ராப்லஸ் பிளேஸ்க்கு போகிறது அப்படிங்கிறத சொல்லிடுங்க, இல்லைனா நான் உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. அதுக்கு அவன் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை விட்டு ஏதோ ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும் தன் இறந்தவங்க கூட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவள் திடீர்னு என்ன பண்ணுவான்னா, அவளே அவளை வந்து குத்திப்பா தன்னோட கூர்மையான கையை வச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ராப்லஸ் பிளேஸில் இருக்கிற மெலியோடசி மற்றவங்களையும் காமிக்கிறாங்க. அங்கே வந்து எலிசபெத்தும் ஹாக்கும் ரொம்ப பயமாக இருக்காங்க. செத்தவங்க அப்படின்னா உடனே பேகி ஏதாவது வந்துருமா, இந்த பானு வேறு திடீர்னு ஓடி போனால் என்ன ஆனால் தெரியல அப்படின்னு பேசியிருக்காங்க. சேர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்கே பான் வந்து கிங் ஸ்டாப் பண்ணிட்டான். ஒழுங்காக போயிடு ஃபேக் கிங் அப்படின்னு பான் சொல்கிறது. உடனே அந்த கிங் வந்து வேக வேகமாக நவுறதை பார்த்துட்டு, ஓ இப்போ புரியுது, நீ தான் உண்மையான கிங்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பான் ஒத்துக்கிறான். ஓ அப்படின்னா நான் உன்னை அடிக்கிறப்ப பயந்துட்டு அடிக்க வேணாம், ஒரேடியாக ஒரே குத்தா குத்த வேண்டியதான் அப்படின்னு ஒரு கோங்கி ஒரு குத்து குத்துறான். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக கிங் தப்பிச்சுட்டு, இப்படி தான் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நீ பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்போ நீ பழைய கணக்கை தீக்க வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறான் பான். அதுக்கு கிங் வந்து, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நான் எங்கே போனேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். சரி கடைசியில் என் ஹோம் டவுனுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட ஹோம் டவுனான ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் வந்து முழுக்க முழுக்க கருகி போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. நான் அந் பழைய காலத்தில் அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிக்கலை, எப்படி உன்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி அன்கில்லபுளாக இருக்கான் இம்மோர்ட்டலாக இருக்கான் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ தான் புரியுது, நீ ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் போய் அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை குடிச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் அதை காத்துட்டு இருந்த அந்த கார்டியனை நீ கொண்டிருக்க, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பான் கேட்குறான். உடனே கிங் வந்து, பான் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து பான் என்ன சொல்கிறான்னா, எப்படி உன்னால் என்னை கொல்ல முடியும், நான் தான் இன்மோர்டல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். என்னோட சேக்ரட் ட்ரெஷர் இருக்குல்ல, அதை வச்சு நான் உன்னை கொல்ல முடியலனாலும் வேறு வழியில் உன்னை தோக்கடிப்பேன். அதுக்கப்புறம் கிங் அவனோட ஃபாசிலைசேஷன் பவரை வச்சு பானை ஒரு ஃபாசிலாகவே மாற்றிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்ட்டை வந்து காமிக்கிறாங்க. பாஸ்டில் வந்து எலைன் வந்து மொத்த உலகத்தை பற்றி ஒரு புக்கை வந்து படிச்சுட்டுருக்கா, நானும் இந்த இடத்த வந்து தப்பிச்சு வெளி உலகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பான் வேணா நான் உன்னையை கூட்டிகிட்டு போட்டால் வெளி உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். அதனால் முடியாது, நான் தான் 700 இயர்ஸாக இந்த ஃபேரிடெயில் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை வந்து கார்டியனாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் அதெல்லாம் நடக்காது, பட் உண்மையிலேயே நீ நிஜமாலே கூட்டிகிட்டு போறியா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் உங்களோட அண்ணனை கூட்டிகிட்டு வந்து உன்னை நான் இந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு அந்த காடு முழுக்க பற்றி எரியுது. உடனே அப்படியே பயந்துட்டு, இந்த காட்டை ஒரே ஒன்றால் மட்டும்தான் அப்படி எரிக்க முடியும், அதுதான் டீமனோட வாயிலேருந்து வர ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் போய் அதை சண்டை போடுறேன், நீ பத்திரமா இரு, இந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பான் வந்து ஒரு நஞ்சாக் மாதிரி எடுத்து, அப்பையில் ஒரு நஞ்சாக் எடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அதையும் நஞ்சாக் எடுத்து மேஜிக் பவர் வச்சு ஈஸியாக அதோட ஹார்ட்டை வந்து அப்படியே நஞ்சாக் வச்சு எடுத்துட்டான். எப்படி அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை எடுத்தானோ அதே மாதிரி அந்த நஞ்சாக்கை வச்சு ஹார்ட் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் திடீர் வந்து கத்துறா அலைன் வந்து, நோ பான், ஒரு டீமனுக்கு ஒன்றுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பான் வந்து கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழுசா வந்து ஃபாசிலா மாறிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெலியோடசி மத்தவங்களை காமிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அவன் வந்து, நான் தான் கீலா, நான் ஒரு ஹோலி நைட் அப்ரண்டிஸ், உங்களை எல்லாரையும் நான் கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அங்கிருந்து எலிசபெத்தும் ஹாக்கும் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் ஓடிடுறாங்க. பட் திரும்பியும் அங்கே வந்து திடீர்னு மெலியோடசி வந்து பறந்து வந்து விழுகிறான். என்னப்பா என்ன போகலையா, உங்களை ஓட சொன்னா என்ன, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கீலா வந்து அங்கே செம்மையாக சண்டை போட்டிருக்கான். அந்த சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் பானிங் கிங்கை காமிக்கிறாங்க. அப்போ வந்து கிங் வந்து, சாவடா நாயே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்து அங்கே நிற்கிறான். அங்கே வந்து அதுக்கப்புறம் திடீர்னு மஞ்சள் மேலே லைட் வருது. லைட் வந்தோடனே அப்போ திடீர்னு பான் கண்ணுக்கு மட்டும் இலையினா மாதிரி இலையின் வந்து கிஸ் கொடுக்குறான். கிஸ் கொடுத்த உடனே வந்துன்னா பான் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடுறான். எப்படி இலை நீ வந்து அவனை காப்பாற்றலாம், அவன் தான் உன்னை கொண்டவனாச்சு, எப்படி நீ பண்ணுற தப்பு, நீ எனக்கு மட்டும் மஞ்சள் கலர் லைட் மாதிரி தெரியுதே, நீ எனக்கு வந்து இலையின் மாதிரி தெரியு, ஏன் அப்படி வந்து மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறான். அதான் குழந்த கெஞ்சுதே, நீ அவனுக்கும் ஷோ ஆகு அப்படின்னு இலையனை பார்த்து பான் சொல்கிறான். பட் என்னாலலாம் அது பண்ண முடியாது, பிகாஸ் இது நெக்ராபுலஸ் பிளேஸ், யாரோட ஃபீலிங்ஸ் வந்து என் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் நான் தெரிவேன் அப்படின்னு வந்து இலையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பான் இலையன் கிட்ட, நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்கிட்டருந்து என்னோட நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். கிங்குக்கு கோவம் வந்து, நீ தான் அவன் உயிரே எடுத்துட்டியா, இன்னும் அவகிட்டேருந்து நீ உன்னால் என்ன
எடுக்க முடியும் பான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாஸ்டர் திரும்பி காமிக்கிறாங்க, இளைய பானு ஒண்ணுக்கு மேல இருக்குண்டா அப்படின்னு வந்து அவ கத்துனா பாத்தீங்களா. சோ அந்த சீனோட கன்யூ பண்றாங்க. இப்ப வந்து திடீர்னு அந்த டீமன் வந்து இப்படியே இவனை வந்து குத்திருது. உடனே அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ஓட்டை ஆயிடுது. அவன் வந்து சாக நிலைமைக்கு போயிடறான். அதுக்கப்புறம் பானு அடி வாங்குறான், அவனும் சாக நிலைமைக்கு போயிடறான். அப்ப திடீர்னு இளைன் வந்து அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தை காமிச்சு இதை குடி அப்படின்னு சொல்றான். பட் பான் அதை எடுத்து என்ன ஆக முடியாது, நீ தான் குடிக்கணும், ஏன்னா நீ தான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடி அப்படின்னு சொல்றான். உடனே வந்து எடுத்து மடக்க மடக்குன்னு அழைச்சிட்டு அப்படியே அவன் வாயில இருந்த தண்ணியை வந்து இவன் வாயில வச்சு அப்படியே அந்த தண்ணியை வந்து ஊத்திடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் அந்த இதை வந்து குடிச்சதா கணக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவன் தான் இம்மோர்ட்டல், ஓகேவா. இப்ப வந்து எந்திரிச்சு, ஏ லூசு, என் அப்பா அப்படி பண்ண, நீ தான் உயிரோட இருந்திருக்கணும் அப்படின்னு, நீ இங்கே இரு, நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சாக்க வச்சு ஒரே அடியா அப்படியே அந்த டீமனை வந்து கொண்டான் பானு. இப்போ பிரசன்ன காமிக்கிறாங்க. பான் வந்து மெலியோட ஸ்கில் பண்ணுறக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் இளையன் வந்து மஞ்சள் கலர் லைட்ல இருந்து கிங்குக்கு வந்து இளையனாவே தெரியும். தெரிஞ்சுட்டு ஏன் இப்படி பண்ற, அவன் தான் உன்னைய கொன்னா, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றான். நீ பானை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற, அவன் ரொம்ப நல்லவன், நீ எனக்காக அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேக்குறப்ப, நீ என்னை விட்டுட்டு போன 700 வருஷத்துல நான் பட்ட கவலைய அவன் என் கூட 7 நாள் இருந்தான், அது அப்படியே அந்த 7 நாள்ல எல்லா கவலையும் போக்கிட்டான், அவன் ரொம்ப நல்லவன், எனக்காக நீ அவனை காப்பாத்தணும் அப்படின்னு இளையன் வந்து சொல்றான். அட் த மீன் டைம் அங்க கீழே வந்து உன்னோட பவரான ஃபுல் கவுண்டரால மெலியோட சொன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, அதே மாதிரி டியான் உன்னால ஏர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ ஒரு ஜெயின்ட், உன்னால ஏர்த்துல இருந்து மாஸ்டர்ஸ் வந்து உருவாக்க முடியும், உன்னாலே என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கப்ப அங்க பான் வந்து தன்னோட மேஜிக்கல் பவரான ஸ்னாச்சை வச்சு அவனோட கத்தியை வந்து அங்கிருந்தே பிடிச்சிட்டா. அப்புறம் வந்து அவ என்ன சொல்றானா, ஓ உன்னோட ஸ்னாச்சை பயன்படுத்துறீங்களா பான், உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு எக்ஸ்ப்ளோஷன் வச்சு வெடிக்க விடுறா. மூணு பேரும் மாத்தி மாத்தி அடி வாங்குறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க திடீர்னு எலிசபெத்தும் ஆக்கு வர்றாங்க. சார் கிங், நீங்க எங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பிரச்சனை இருக்காங்க, நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறியா அப்படின்னு கேட்கறப்ப, உங்களோட பர்மிஷன் கொடுங்க, இந்த ஸ்பேரை நான் எடுத்துட்டு போய் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு முக்கி கீழே வந்து தூக்குறாங்க. பட் அவங்களால முடியல, ரொம்ப நேரம் முக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதை தூக்கிட்டாங்க. தூக்கி வெட்டி சீன் போறக்குள்ள நானே போய் காப்பாத்துறேன் அப்படின்னு கிங் அங்க போறான். அங்க இன்னமும் அந்த மூணு பேர் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பானோட கழுத்துக்கிட்ட கத்தி வச்சு காமிக்கிறப்ப திடீர்னு அங்கிருந்து ஒரு கிங்கோட ஸ்பேர் வந்து பானை குத்தி பான் வழியா இவளை குத்தி பறந்து போய் அங்க விழுந்துடுறான். அது குசும்புக்காரங்க கிங்கு, நேராவே குத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் பான் வந்து அவனை முனைக்கிறான். அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த திரும்பி பாஸ்ட் காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல வந்து இந்த பான் இதுதான் இந்த ஃபேரி ட்ரீயோட கடைசி விதை, இதை நீ எங்கேயாவது இந்த ஃபாரஸ்ட்ல வந்து விதைச்சிரு, அப்பதான் திரும்பி இந்த காடு உருவாகும் அப்படின்னு சொல்றப்ப, நீ என்கிட்ட சொல்றப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இன்னொரு தடவை எனக்காக என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப, பான் நான் சத்தியமா சொல்றேன், நான் உங்க அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு உன்னை நான் இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே அவன் இறந்து போயிட்டா. நான் சொல்றதை கேட்டுட்டாவது செத்து போயிருக்கலாமே அப்படின்னு அவன் வருத்தத்தோட சொல்றான். அதோட எபிசோடு வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ், see you later.